சத்தம் கேக்குதா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு அனிதா குப்புசாமி சமையல் பார்க்க போகிறோம். சமையல் அறையில் நின்று இருக்கேன்னா ஏதாவது உங்களுக்கு உபயோகமாக செஞ்சு காமிக்கணும்ல? ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தோசை செய்து காமிக்க போகிறேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பூசணிக்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சுவைக்கு சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடல் இழைக்கணும் அப்படின்னு தேடுகின்ற பொருள்களில் தின்பண்டங்களில் காய்கறிகளில் பூசணிக்காய்க்கு முதலிடமாக இருக்குது. பூசணிக்காயில் சூப் வச்சு குடிக்கிறது, பூசணிக்காயை மோர் குழம்புல போட்டு சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா பூசணிக்காயை அரைச்சி காலையில் தினமுமே ஒரு சிலர் சாப்பிட்டு வர்றாங்க. காரணம், உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் போகணும், உடல் இழைக்கணும் அப்படின்னு செய்துக்கிட்டு வர்றாங்க. அந்த பூசணிக்காயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம தோசை சுட போகிறோம். பூசணிக்காய் தோசை செய்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாமா? நான் பொருள்கள் எவ்வளவு அப்படின்ற அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுலேயும் கொடுக்குறேன், வீடியோ ஓடுறதுலேயும் கொடுக்குறேங்க. முதல்ல பூசணிக்காயை எடுத்துக்கோங்க, துண்டு ஆக்கிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மேல் பகுதியெல்லாம் எடுத்துடலாம். அதற்கு பிறகு இந்த துண்டங்களை நம்ம எடுத்துக்கணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. ரவை எடுத்து அதே பவுலில் கொட்டிக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் அதில் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாயும் இதே பவுலில் சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை இலைகளையும் இதே பவுலில் சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு போதுமான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கணும். இப்போது இந்த பூசணிக்காயை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைத்த பூசணிக்காயை இப்போ இந்த கலவையில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம் மிக்சி ஜாரை. இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்படி கலந்த பின்னாடி தோசை ஊற்றுற பதத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போது தோசை ஊற்றுற பதத்தில் இல்லை, இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரவையும் அரிசி மாவும் ஊறணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியாக கலந்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் தோசை வார்க்கலாம். நம்ம கரைச்சி வச்ச மாவு இந்த ஃப்ளோவில் இருக்கணும். ரவா தோசைக்கு நம்ம எப்படி கலந்து வைப்போமோ அந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம தவா சூடாயிடுச்சு, அதில் ஊற்றலாம். எண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்திக்கோங்க. இப்போது தோசையை திருப்பி ஊற்றிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்ல மொறு மொறு பூசணிக்காய் தோசை தயாராகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். ரவா தோசை எப்படி உங்களுக்கு கடையிலெல்லாம் மொறு மொறுன்னு இருக்குமோ அது போல் இருக்கும். இப்போ நம்ம மீத மாவில் நான் அப்புறம் சுட்டுக்கிறேன். இதை சாப்பிட்டு பார்க்கலாம், இதை சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் பொதுவாகவே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நான் இப்போ அதுக்கு தொட்டுக்க கார சட்னி, நான் ரெண்டு நாள் முன்னாடி உங்களுக்கு ஒரு எபிசோடு போட்டேன் பார்த்தீங்களா, ரொட்டு சைடு கார சட்னின்னு. அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த கார சட்னி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீஹா திணை இட்லி பொடி வச்சு சாப்பிட போகிறேன். ஆஹா, பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குது, சூட சூட இருக்குது. சூடு கொஞ்சம் ஆறட்டும். சத்தம் கேட்குதா மொறு மொறுன்னு? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பூசணிக்காய் தோசை செய்து சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு உடலும் எடை குறையும். அதே போல் குழந்தைங்க பூசணிக்காய்னா சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு காய் பிடிக்காது. அதனால் நம்ம இது போல் தோசை இட்லி எல்லாம், இட்லி எப்படி செய்கிறது நான் இன்னொரு எபிசோடில் செஞ்சு காமிக்கிறேன்.
இது போல் செய்து கொடுத்தோம்னா காயும் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். எல்லா காயிலையும் ஒவ்வொரு விதமான சத்து இருக்கு இல்லையா? நல்லா சத்தம் கேட்குதா? மொறுமொறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி, நானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு ரொம்ப டெம்ட் பண்ணும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் கொடுங்க. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி சொல்லுவோம். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது தவிர வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் இருக்குது. அது கூகுளில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் கிடச்சிரும். சரி, நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா ஷாப்க்கு வாங்க. அதற்கான அட்ரஸ், ஃபோன் நம்பர் அனைத்துமே நம்முடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டு இருக்குது, வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டு இருக்குது. சரிங்க, உங்களுடைய வீஹா ஷாப் எங்கள் ஊரில் இருக்கா, இல்லை எங்கள் நாட்டில் இருக்கா, வேறு ஏதாவது கிளைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே கிளைகள் கிடையாதுங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்கள் கடையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இந்த பதிவை பார்க்கின்ற உங்களுக்கு இன்னொரு ரிக்வெஸ்ட்டும் வைக்கிறேங்க. என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அத்தோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவில் மணி போன்ற பெல் ஐக்கான் ஒன்று பக்கத்தில் இருக்கும், அதை ஆல் அப்படின்ற ஆப்ஷன் தொட்டு விடுங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும். இது போன்ற ரெசிபீஸ், இல்லை இதை தாண்டி ஆரோக்கியமான ரெசிபீஸ், ரொம்ப ரேர் ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு இனி வரும் பதிவுகளில் நான் தருவேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.veeha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.